பேர் அருண் பிரசாத். நாட்டுகள் பழையம் எங்கள் ஊர் தாராவரம் தாலுக்கு கீழே வருது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தேன். இந்த கோவிட்னால வந்து இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பா அம்மா ஸ்டார்டிங்லேருந்தே விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ணா வந்து நயாகரா மூலமாக ஆட்டோமேஷன் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அக்ரி எக்ஸ்போ வந்து கொடிசியால் போட்டிருந்தாங்க. சரி, அதையும் ஒருக்கா மீட் பண்ணலான்னு சொல்லி நான் அப்பாவை கூட கூட்டிகிட்டே போனேன். நயாகரால வந்து எனக்கு அட்டன் பண்ணோன்னே அவங்க வந்து எண்ட் டு எண்டு வரைக்கும் டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க. வால்வ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வரைக்கும் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸும் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போவே வந்துருச்சு. இது பண்ணணும், எனக்கு இந்த டேல வந்து லேண்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்போவே வந்து ஓகே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும், அதாவது இப்போ வால்வ் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, மாஸ்டர் கண்ட்ரோல், டீ கோடர், எல்லாமே வந்து டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 5 ஏக்கர்ஸ் லேண்டு. ஸோ அங்கே 5 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க நயாகராவே பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 8 வால்வு போட்டிருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னா, மோட்டார் சம்டைம்ஸ் வந்து ஹை ப்ரெஷராக எடுக்குது, இல்லை லோ ப்ரெஷர் ஆகுது, இல்லை வோல்டேஜ் சம்டைம் ஹை வோல்டேஜ் ஆகுது, லோ வோல்டேஜ் ஆகுது. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் எந்த பாதிப்பு வராது. அந்த ஒரு பெஸ்ட்டு அந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஆப் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ என்ன ஃபேஸில் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ், மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாம் என்ன வால்வ் ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ டைம் ரிமைனிங்கில் இருக்குது, எவ்வளோ டைம் நம்ம செட் பண்ணுறோம், அந்த டைம் பேஸ்டு தான் ஒர்க் ஆகும். அதே ட்ரை சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் ட்ரை சீசன் வரும். ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தான் ஓடுதுன்னா நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கணும், ஏன்னா தண்ணி மற்ற வால்வுக்கு பத்தாது இல்லைங்களா. ஸோ இது டைம் பேஸ்டு ஒர்க் ஆகிறனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 மினிட்ஸ் ஆனவொன்னே நெக்ஸ்ட் வால்வ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த ட்ரை சீசனுக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்டைம்ஸ் பவர் கட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் போய் போய் ஆன் பண்ணி ரொம்ப தலைவலியாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் எடுத்து உள்ளான்னு போவீங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டைமில் பவர் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பவர் வந்துடும். சரி, அதை அந்த டென்ஷன்லாம் அப்பா அம்மா குறைக்கணும், இன்னுமே வந்து நம்ம இன்னும் பழைய மாதிரி டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஓல்டு மெத்தடே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு தான் சார் நயாகராவே நாங்கள் டிசைட் பண்ணோம். தேங்க்ஸ் டு என்டையர் டீம் அண்ட் ஆட்டோமேஷன் டீம் ஆல்சோ. ஏன்னா இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்தளவுக்கு எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ணி வால்வ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி வந்து என்கரேஜ் பண்ணுற விஷயம் தான். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆட்டோமேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அக்ரியை நம்ம ஃபியூச்சரில் ரன் பண்ணணும்னா வி ஷுட் டிபெண்ட் ஆன் ஆட்டோமேஷன். அவங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து லாகின் பண்ணி பார்த்து, சார் இது இந்த இஷ்யூ இது தான் சார், இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு பவர் ஆஃப் ஆகி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுங்கள், இது வந்து ஃப்ளக்சுவேஷன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக சொல்லிடுறாங்க. ரொம்ப அப்ரோச்சபிளாக, ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்காங்க.